கட்சி தலைவி அம்மா சொன்னது போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 100 ஆண்டுகள் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதை மெய்ப்பிக்கவும் அம்மா வழியில் கட்சியை வழிநடத்தவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கை காட்டிய உங்களில் ஒருவரான கே சி பழனிசாமி நடத்தும் ஜூம் மீட்டிங் 14 தேதி புதன்கிழமை மற்றும் 18 தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்கவிருக்கிறது. அதிமுகவின் உண்மை தொண்டர்கள் இந்த ஜூம் மீட்டிங்கில் கலந்து கொண்டு பேச விரும்பினால் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் எண்ணிற்கு அழைக்கவும். அதிமுகவின் எதிர்காலத்தை கொடிபிடிக்கும் தொண்டன் முடிவெடுப்பான். அழைக்கிறார் கே சி பழனிசாமி, முன்னாள் எம்பி. உத்தரப்பிரதேச மாநிலம் அத்ராசில் நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அந்த சம்பவம் வந்து பெரிய இந்த நாட்டையே உலுக்கியது. அது நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கீங்களா? 16 கேஸ் லாக்டவுன்ல ஆணையம் முன்னெடுத்த கேஸ், அத்தனை பேருமே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆணையத்துக்கு கிடைத்த வெற்றி அப்படிங்கறதோட ஒரு சீரான ஒரு காவல்துறையும் ஒரு சிறப்பான ஒரு இதுவும் இருக்கனால தான் இந்த விஷயம் நடந்திருக்கு. ஒரு சின்ன தவறு கூட குழந்தைகள் விஷயத்தை நடக்கக்கூடாதுங்கிறதுல மாண்புமிகு பாரத பிரதமரும் சரி ஆணையம் சரி ரொம்ப துல்ல தெளிவா இருக்கு. கன்னியாகுமரியில் ஒரு பிரச்சனை, ஒரு சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறார், ஒரு சம்பவம் நடக்குது. திருச்சியில அடுத்த 2 நாள்லயே ஒரு சம்பவத்தை நாம கண்டிப்பா அப்படியே நார்த்ல ஒரு பக்கம் பீகார்ல பாக்குறோம், உத்தரப்பிரதேசத்துல பாக்குறோம். கண்டிப்பா இது பெரிய கொதிநிலை தானே கொண்டு போகும். அப்போ 4 மணியும் புழுதுறணுமோ ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்குன்றதான கோபம். கட்டுப்பாடுகளுக்கு மீறி சில விஷயங்கள் நடவடிக்கை எடுத்ததுக்கு அப்புறம் தான் பெண்களுக்கான பாலியல் குற்றங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு. கடந்த 6 மாதங்களாக ரொம்ப அதிகரிச்சிட்டு இருக்கு. ப்ராஜெக்ட் அம்பர்லா அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, பள்ளி கல்வி ஆசிரியர்கள் மூலமாக ஒரு குழந்தைக்கு குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்ன, எக்ஸ்பெஷலி பெண் குழந்தைகளுக்கு, அதாவது ஒருத்தர் வந்து தொடுதலே வந்து, இதுக்கு முன்னாடி மாண்புமிகு அமைச்சர் மேனகா காந்தி மேடம் இருந்தாங்க, அதற்கு மேல வந்து மாண்புமிகு பாரத பிரதமரில் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ளதான் என்சிபிசிஆர். 12 வகுப்பு மதிப்பெண்ணை வைத்து அவர் வந்து மருத்துவம் படிக்க கூடாதா? நல்ல கேள்வி. ஒரு ஏழை மாணவன் மருத்துவர் ஆயிடக்கூடாதுன்றதான் பிரச்சனைன்றாங்க. ஏழை மாணவர்கள் மருத்துவமாக நீட் படித்து மருத்துவர் ஆகவில்லைன்றத உங்களால ப்ரூவ் பண்ண முடியுமா? டாக்டர் ஆர்ஜி ஆனந்தே நீட் எழுதிதான் நீங்க வந்து எம்பிபிஎஸ் ஆனீங்களா? திருமதி லதா ரஜினிகாந்த் வச்சு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று சென்னையில் பண்ணிட்டு இருக்கீங்க. கொரோனாக்கு ஆமா, என்ன மாதிரி ஃபங்க்ஷன் அது? ரஜினிகாந்துடைய துணைவியார் என்பதை மீறி அவங்க வந்து குழந்தைங்க விஷயத்துல 25 ஆண்டுகளுக்கு மேலாக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. கொரோனா அதிகரித்து கொண்டிருக்கிறது, நிறைய விஷயங்கள், பள்ளிகள் எல்லாம் திறக்கலான்ற ஒரு முடிவை எடுத்துட்டு இருக்காங்க, ஆனால் தாமதமாயிட்டே இருக்குது. சரியான நேரமா சார் ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணலாமா? இந்தியா வந்து பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பான ஒரு நாடா? ஒரு தகப்பன சொல்லுங்க சார். தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான அதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிப்பிறக்குது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் தேசிய குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையத்தின் உறுப்பினர் திரு டாக்டர் ஆர்ஜி ஆனந்த் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் டாக்டர் ஆர்ஜி ஆனந்த் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். எஸ், தேசிய குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம், அதாவது என்சிபிசிஆர். என்சிபிசிஆர்னு ஒன்று இருக்கிறது நம்ம மக்களுக்கு தெரியுமா? நிறைய இது மாதிரி ஒவ்வொரு பாதுகாப்பு அமைப்புகள், அதாவது ஆணையங்கள் இருந்துட்டுருக்கு, நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேன்து. முதல்ல அதை கொண்டு போய் சேர்த்தீங்களா சார் எல்லாருக்கும்? அதாவது நீங்கள் தேசிய குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் அப்படிங்கிறது ஒரு ஒரு காலகட்டங்களில் சொல்லப்போனால் ஒரு 2004 ஒரு 10 வரைக்கும் ஒரு டார்மெண்ட் ஏஜென்சி, அதாவது என்னென்னா ஒரு ஏஜென்சி இருந்துச்சு, பட் அதோட அடிமட்ட என்னென்ன பண்ணுவாங்க, ஆணையத்துக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்குது, இந்த ஆணையத்தோட சிறப்பம்சம் என்ன, ஆணையத்தினால் எதை அதை சாதிச்சுக்க முடியுங்கிறத அடித்தட்டு மக்களுக்கு வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் இந்த நோக்கமே. அதை பேஸ் பண்ணி இந்த கடந்த ஒரு என்னுடைய பார்வையில் ஒரு 2.5 வருட காலங்கள் வந்து ரொம்பவே சிறப்பாக போயிட்டுருக்கு. அது ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒரு எடுத்துக்காட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, சைல்டு லைன் சொல்லக்கூடிய 1098 அந்த நம்பர்லேருந்து 2015 முன்னாடி இருக்க டேட்டாவும் 2015 அப்புறம் இருக்க டேட்டாவும் இப்போ ரீசெண்ட் டேட்டாஸையும் மூணுமே கனெக்ட் பண்ணி பார்த்தோன்னா, கால்ஸ் வந்து சவுத் சைடு எக்ஸ்பெஷலி தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, இதில் எல்லாமே கால்ஸ் வந்து உங்களுக்கு 230,000 கால்ஸுக்கு மேலே வந்து ஒரு ஆவரேஜாக கணக்கு பதிவாகுது ஒரு வருஷத்துக்கு. ஸோ இது இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து இந்த 1098 அப்படின்றது நல்லா பதிவாகிருக்கு. அப்போ
ஆணையம் அப்படின்றது இருக்கலாம், குழந்தைகள் ஆணையம், இப்போ குழந்தைகள் பாதுகாப்பு உரிமையானம்னா குழந்தைகள் ஆணையம், குழந்தைகளுக்காண்டி ஒரு ஆணையம் இருக்குன்றது மக்கள் மனதில் இருக்குது. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிரவுண்ட் லெவலில் இருக்கனால குழந்தைங்களுக்கும் அந்த ஒரு ரீச் ஆகிறதுக்கு என்ன பண்ணமோ பண்ணிகிட்ருக்கோம். சரி, அதாவது இந்தியா முழுவதும் பயணப்படுகிறீர்கள், கிட்டத்தட்ட 19 மாநிலங்கள், 100 மேற்பட்ட மாவட்டங்களில் இந்த வருடம் நீங்கள் வந்து பயணம் பெற்று நிறைய ஆய்வுகள் செய்து நிறைய குற்றங்களுக்கு என்ன மாதிரி தீர்வுகளை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்கன்றது தான் மெயின் ஃபோக்கஸ். ஆனால் நான் உங்கள் சோஷியல் மீடியாவில் பார்க்கல, நீங்கள் பயணம் பண்ணதை தான் எங்களால் பார்க்க முடியுது. எங்கெங்கே பிரச்சனைகளுக்கு என்ன முடிவு கொண்டு வந்திருக்கீங்க, அதற்கான என்ன ரிசல்ட் கிடைச்சிருக்கு? அதாவது சார், ஒரு நம்ம கிராஸாக சொல்லணும் அப்படின்னா, மொத்தமாக சொல்லாமல் இந்த லாக்டவுன் பீரியடை மட்டும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோவிட்ல, ஏன்னா லாக்டவுன் பீரியடை மட்டும் எடுத்துக்கிட்டாலே அதுக்கு ஒரு விடை உங்களுக்கு கிடைச்சிடும். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் லாக்டவுன் பீரியடில் குறிப்பிடத்தக்க சில கேசஸ் வந்து NCPCR, அதாவது தேசிய குழந்தைகள் உரிமை ஆணையம் வந்து தானாக முன்வந்து அப்படின்னு நீங்கள் அடிக்கடி பார்த்துருப்பீங்க. நீங்கள் சோஷியல் மீடியாவிலேருந்து எடுத்தீங்கிறனால சொல்கிறேன். ஸோ சோஷியல் மீடியா அவேர்னஸ் நான் எதுக்குன்னு சொல்கிறேன். தானாக முன்வந்து நடவடிக்கை அப்படின்னா சுயமோட்டோ அப்படிம்பாங்க. சுயமோட்டோ அப்படின்ற போது இது என்ன சார், அது ஆக்சுவலாக வந்து சட்டம் இருக்குது, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் போலீஸ் இருக்காங்க, எக்ஸிஸ்டிங் லாயர்ஸ் இருக்காங்க, கோர்ட் இருக்குது, அதுக்கப்புறம் ஆணையத்தால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது பாமர மக்களின் நடுத்தர கேள்வி. சரி, அதுக்கு என்ன சரியான விடை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆணையம்ன்றது என்னென்னா சுயமோட்டோன்றது எடுக்கும்போது அந்த தாமதப்படுத்தும் இந்த டைம், அந்த டைமும் சரி, உரிய நீதி, அந்த குழந்தைக்கு உரிய நீதியும் நியாயமும் வந்து பெறப்படுறதுக்கு ஒரு கண்காணிப்பு ஆணையம் தான் தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம். இப்போ நாங்கள் எடுத்திருக்க எக்ஸ்பெஷலி நீங்கள் கேட்ட கேள்வி, பயணம் பண்ணுறீங்கன்னா நம்ம புதுக்கோட்டையாக இருக்கட்டும், சே ஃபார் எக்ஸாம்பிள் விழுப்புரமாக இருக்கட்டும், தமிழ்நாட்டிலேருந்து இல்லாமல் நம்ம விஜயவாடாவாக இருக்கட்டும், இன்கேட் மிசோரமாக இருக்கட்டும், இதில் எல்லாமே நம்ம நேரடியாக பயணம் பண்ணி நாங்கள் முதல் அறிக்கை கேட்போம். எப்படின்னா, அந்த மாவட்ட கண்காணிப்பாளர் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் வந்து பயணம் வந்து பண்ணுறதுன்றது குழந்தைங்களுக்கு என்ன தேவை இருக்குது, நீடு ஃபீல்டில் என்ன நீடு இருக்குன்றதை பார்க்க, அது போக முதல் அறிக்கையை கேட்கும்போது அவங்க சமர்ப்பிப்பாங்க, சார் இந்தந்த நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நடவடிக்கை எடுத்ததுக்கப்புறம் அதில் திருப்தி இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழக அரசாங்கம் சிறப்பாக செயல்பட்டு தான் வந்து உங்களுக்கு வந்து 16 கேஸ் லாக்டவுனில் ஆணையம் முன்னெடுத்த கேஸு, அத்தனை பேருமே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆணையத்துக்கு கிடைத்த வெற்றி அப்படிங்கிறதோட ஒரு சீரான ஒரு காவல்துறையும் ஒரு சிறப்பான ஒரு இதுவும் இருக்கனால தான் இந்த விஷயம் நடந்திருக்கு. இதே கேசஸ் வந்து மற்ற ஸ்டேட்ஸ்லாம் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு இன்சிடென்ட் நடந்த கொஞ்ச நேரத்திலே மாண்புமிகு தமிழக முதல்வர் வந்து இதை அறிவிக்கிறார், அதாவது அந்த குடும்பத்துக்கு தேவையான நிதி உதவி அது பண்ணுறாங்க. பட் நீதி அப்படிங்கிற பட்சத்தில் காவல்துறையும் கோர்ட்டும் இம்மிடியேட்டாக அந்த மாவட்ட காவல்துறை வந்து அவங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க, அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணுறாங்க, அவங்க தான் அக்யூஸ்டுங்கிறத தெளிவு மக்களுக்கு தெளிவுபடுத்தி கொடுத்துட்றாங்க. இதற்கு மேலே ஆணையம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழ்வாதாரம், ஒரு குழந்தைக்கு வாழ்வாதாரங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு பணம் மட்டும் நீதி மட்டும் தண்டனை கொடுத்தாச்சு, ஒரு அந்த குடும்பத்துக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ஆணையம். இதுக்கு மேலே, அதாவது நாங்கள் என்ன திங்க் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாங் டர்மில் திங்க் பண்ணுவோம். அதனால தான் இப்போ நீங்கள் கேட்ட எக்ஸாக்ட் ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ட்ராவல் பண்ணி மட்டும் வந்துட்டு அறிக்கையாக மட்டும் வந்துட்டுருக்கு, இதோட பயன்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆணையத்தோட நோக்கமே விளம்பரம் அல்ல. சரி, ஆணையத்தோட நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குழந்தையும் தனக்கு, அதாவது தமக்கு வந்து நியாயம் கிடச்சிருச்சுங்கிற அந்த நெகிழ்ச்சியான விஷயங்கள் ஆணையத்திடம் ரெக்கார்டுங்கள்ட்ட நிறைய இருக்குது. சரி, ஸோ அது மாதிரி தான் இது வந்து எப்படின்னா, ஒரு சின்ன தவறு கூட குழந்தைகள் விஷயத்தில் நடக்கக்கூடாதுங்கிறதுல மாண்புமிகு பாரத பிரதமரும் சரி ஆணையம் சரி ரொம்ப துல்ல தெளிவாக இருக்கும். அதுதான் இதில் சார், ஒரு 15 வழக்கை தானாக முன்னெடுத்து நீங்கள் வந்து இந்த லாக்டவுன் பீரியடில் தமிழ்நாட்டில் முக்கியமான சில மாவட்டங்கள்லாம், கன்னியாகுமரி, அதே போல் நாமக்கல், விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள்லாம் பயணிச்சிருக்கீங்க. பெண்களுக்கு எதிரான அங்கே வந்து பாலியல் சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு. அந்த கேசஸ் அங்கே விசாரிக்கும் போது எதனால் இது நடக்கிறது, இதை எப்படி தவிர்க்கணும், என்ன மாதிரி விஷயங்களை அந்த பெண் குழந்தைகளுக்கோ குழந்தைகளுக்கோ கொடுக்கணும்னு நீங்கள் வந்து அவேர்னஸ் கொடுத்துருக்கீங்க? கண்டிப்பாக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆணையம் வந்து குற்றங்கள் நடக்கிறதையும் தடுக்கிறதும் மட்டும் இல்லை, ஆணையத்தின் பொருட்டு வந்து குழந்தையோட ஹெல்த்து, அதே மாதிரி குழந்தைகளுக்கு உண்டான அவேர்னஸ், அதாவது இனி வருங்காலங்களில் அந்த குற்றங்கள் தடுக்கப்பட வேண்டியங்கிறதுல வந்து ஆணையம் முனைப்பாக இருக்குது அப்படிங்கிறத விட சரியான வார்த்தை என்னென்னா, ஆணைய உறுப்பினரும் ஆணைய தலைவர்கள் இப்போ இருக்க டீம் வந்து ரொம்ப முனைப்பாக இருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா, சி, ஒரு குற்றத்தை தடுப்பதை விட அந்த குற்றத்தை அடுத்த முறை நடக்காமல் இருப்பதே ஆணையத்துக்கு கிடைத்த வெற்றின்னு நான் கருதுறேன். ஸோ அதனால் அதுக்குண்டான வேலைகள் தான் நான் என்னோட விசிட்டே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாதிக்கப்பட்ட குழந்தை பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு சென்று ஆறுதல் கூறுவது, ப்ளஸ் அவங்களுக்கு உண்டான அத்தனை அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணி கொடுக்குறது மட்டும் இல்லாமல் மாவட்ட ஆட்சியரிடம் மாவட்ட கண்காணிப்பாளரிடம் வலியுறுத்துவோம், சார் இது மாதிரி இந்த ஏரியாவில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்ன மாவட்டங்களிலே ஆணையத்தின் சார்பாக கடிதங்கள் மட்டும் இல்லாமல் தொலைபேசி வாயிலாக எல்லாமே என்னென்ன நடவடிக்கை உங்களுக்கு மத்திய அரசாங்கத்திடம் வேண்டும் இருந்து வேணும்,
இந்த மாதிரி தவறுகள் எதனால் நடக்குதுன்னு அறிக்கை கேட்டிருக்கோம், அதுக்கான அறிக்கையெல்லாம் அனுப்பியிருக்காங்க. சி எல்லாமே நம்ம வந்து ஒரு ஒரு விஷயங்கள் வந்து வெளிப்படைத்தன்மைன்னு ஒன்று இருக்குது, அதை வந்து நம்ம எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக பண்ண முடியாது. பட் நாங்கள் வந்து எங்களோட செயல்பாடுகளை நாங்கள் ரொம்ப திருப்தியாக பண்ணிகிட்ருக்கோம். குற்றம் சாற்றப்பட்டவர்களே அரெஸ்ட் பண்ண போலீஸ் இருக்காங்க, குற்றம் சாற்றப்பட்டவரே தண்டனை கொடுக்க கோர்ட் இருக்குது. அதற்கு மேலே ஆணையம் என்ன செய்கிறதுன்றது பாமர மக்களோட கேள்வி. ஆனால் உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து இதுபோல் குற்றங்கள் நடக்காமல் இருப்பதும் நடத்தப்பட்ட குற்றங்களுக்கு சரியான தண்டனையும் சரியான வாழ்வாதாரமும் குழந்தைக்கு கிடைக்கணுங்கிறது தான் ஆணையத்துடைய கரு. சரி, உத்தரப்பிரதேச மாநிலம் அத்ராசில் நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும், அந்த சம்பவம் வந்து பெரிய இந்த நாட்டையே உலுக்கியது. அது நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கீங்களா சார்? கண்டிப்பாக அதாவது ஆணையம் வந்து உத்தரப்பிரதேசம் மட்டும் இல்லை சார், நீங்கள் தமிழ்நாட்டில் இந்தியாவில் எந்த ஒரு மூலையிலையும், இதை நேயர்களுக்கும் நான் தெளிவாகவே உங்களுக்கு பதிவு பண்ணுறேன், என்னென்னா எந்த ஒரு மூலையிலையும் குழந்தைகளுக்கு எதிரான சம்பவங்கள் நடந்தால் ஆணையம் தட்டி கேட்காமல் இருக்காது. நம்பர் ஒன். நம்பர் டூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது உத்தரப்பிரதேசமாகட்டும் இல்லை தமிழ்நாடு ஆகட்டும் இல்லை வந்து கேரளாவாகட்டும் இல்லை கர்நாடகாவாகட்டும், எந்தவித பேதமும் இன்றி குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அதுக்கு தான் ஆணையம் வந்து கன்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்களே. எங்களுக்கு வந்து அந்த அந்த பேசிஸில் எல்லா சம்பவங்களுமே, சி ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஒரு சில நோக்கங்களுக்காண்டி நான் அதை சொல்ல விரும்பலை, ஒரு சில நோக்கங்களுக்காண்டி ஒரு சில பிரச்சனைகள் மட்டும் நீங்கள் பெருதப்படுத்துகிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சில நோக்கங்கள், ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாளைக்கு சராசரியாக எத்தனை குற்றங்கள் நடக்குது, சராசரியாக எத்தனை பேருக்கு வந்து தண்டனை கிடைக்குது, சராசரியாக எத்தனை குழந்தைகளுக்கு வந்து வாழ்வாதாரம் கிடைக்குது அப்படிங்கிறத நாங்கள் மொத்தமாக பார்க்கும்போது, உங்களுடைய லாபத்திற்காக ஒரு சில விஷயங்களை மட்டும் தூக்கிட்டு இதுதான் இந்தியா அப்படின்னு ஒரு சில விஷயங்களை தூக்கி நிறுத்தி ஏதேனும் அரசியல் பண்ணுறாங்கன்னே வச்சுக்கோங்க. இல்லை, அரசியல் நான் பேச விரும்பலை. சரி, நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டுக்கு ஆன்சர் சொல்கிறேன். சரி, நான் நேரடியாகவே கேட்குறேன், முன்பிருந்த அளவுக்கும் இப்பொழுதும் குற்றங்கள் அதிகரித்திருக்குன்னு நான் சொல்கிறேன். குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இந்தியாவில் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்க, 2015 பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா எவ்வளோ, மக்கள் தொகை எவ்வளோ சொல்லுங்கள்? 102 கோடி இருந்துரு. இப்போ 2020 மக்கள் தொகை 130+ வந்துருச்சு. அப்போ 28 கோடி மக்கள் தொகை அதிகரிச்சிருக்குல்ல, 28 பேருக்கும் வந்து நான் என்ன பேசிக்காக சொல்ல வர்றேன்னா, குற்றங்களின் எண்ணிக்கையை பார்க்காதீர்கள். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு குற்றம் வந்து ஒரு எவ்வளோ தூரம் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது, போன அரசாங்கத்துக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் குற்றங்கள் எவ்வாறு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. 2014 இருந்திருந்தால் இந்நேரம் நீங்கள் சொல்லக்கூடிய 487,329 குற்றங்கள் 40 லட்சமாக இருந்திருக்கும். சார், நீங்கள் மக்கள் தொகை அடிப்படையில் சொல்கிறீங்க, நான் மக்கள் தொகையில் அடிப்படையில் அரசாங்கம் இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, குற்றங்களை நீங்கள் சிம்பிளாக, நான் சொல்கிற கான்செப்ட் வந்து வெரி கிளியர். பாரத பிரதமரோட ஒரே நோக்கம் என்னென்னா, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் கண்டிப்பாக குறையணுன்றது தான் ஒரே நோக்கம். சரி, ஸோ அதுக்குண்டான ஸ்ட்ராட்டஜிஸ் பிளான்லாம் போடும்போது, எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் டிஸ்ட்ரிக், ஃபார் எக்ஸாம்பிள், 2018 தமிழ்நாட்டில் இருந்த மாவட்டங்களின் எண்ணிக்கை என்ன, இன்றைக்கி 38 மாவட்டங்கள். ஸோ புதிது புதிதாக மக்கள் தொகை வரும், புதிது புதிதாக வந்து மக்கள் எக்ஸ்பேன்ஷன் வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப திட்டங்கள் வந்து மக்களுக்கு போய் சேரணுங்கிறது முனைப்பாக போயிட்டு இருந்தாலும், இது ஒரு ஒரு பேஸ் மாதிரி. ஸோ நான் தெளிவாக ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன், என்னென்னா, டைம் இன்டர்வலில் நீங்கள் ரொம்ப நல்லா பார்க்கணும். நிறையா சமூக ஆர்வலர்களும் சரி, நிறையா தொலைக்காட்சி நண்பர்களும் சரி, என்ன தப்பாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, சார் வந்து குற்றங்கள் எண்ணிக்கை கூடுது, குற்றங்கள் எண்ணிக்கை கூடுது அப்படிங்கிறது அது தவறான ஒரு கான்செப்ட். 2011, 2012, 2012, 2013 வருட வருடம் எவ்வளவு எண்ணிக்கை ஏறுன்னு பாருங்கள். 2014, 2015, 2016, 2017, 2018, 2019, 2020 இது எதையும் பாருங்கள். நான் சொல்வது கரெக்டாக இருந்தால் நீங்கள் கூகுள் சர்ச்சில் இந்த 3 வருடங்கள், 10 to 13, 2013 இருக்க குற்றங்களை விட அந்த மடங்கும் வேகமும் இப்போது கம்மின்னு நான் சொல்கிறேன். இப்போ குறைஞ்சிருக்குன்றீங்க, மக்கள் தொகையோட அடிப்படையில் கண்டிப்பாக வந்து அந்த வேகங்கள் குறைஞ்சு. நான் திருப்பி நான் சொல்ல வர பாயிண்ட் என்ன, நான் கேட்குறது, கன்னியாகுமரியில் ஒரு பிரச்சனை, ஒரு சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறார், ஒரு சம்பவம் நடக்குது. திருச்சியில் அடுத்த 2 நாள்லேயே ஒரு சம்பவத்தை நான் கண்டிப்பாக, அப்படியே நார்த்தில் ஒரு பக்கம் பீகாரில் பார்க்குறோம், உத்தரப்பிரதேசத்தில் பார்க்குறோம், கண்டிப்பாக இது பெரிய கொதிநிலை தானே கொண்டு போகும். அப்போது 4 மேனியும் பொழுதொரு வண்ணமும் ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்குன்றது தானே கோபம். 4 மேனி பொழுதொரு வண்ணம் வந்து கட்டுப்பாடுகளுக்கு மீறி சில விஷயங்கள் நடவடிக்கை எடுத்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு தூரம் நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வந்து போயிட்டு இருக்கு. இல்லை, தினந்தோறும் 2 செய்தியை இதை நாம வந்து ஊடக வழியாக பார்க்கக்கூடிய பெண் குழந்தைகளை வைத்திருக்கிறவங்க, குழந்தைகளை வச்சுருக்கவங்களுக்கு எவ்வளோ ஆணையம் இருக்கும். இல்லை, ஆணையம் வந்து தன்னுடைய வேலையை முழுசாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இன்னும் வந்து நிறைய நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் கொண்டு வரணும். எதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்ட மாதிரி மக்களுக்கு அவேர்னஸ் அந்த விஷயங்கள். ஆனால் குற்றங்களை வந்து ஆணையம் வந்து இந்த அரசாங்கத்தோடு சேர்ந்து சிறப்பாக தடுக்கிறதா அப்படின்னு கேட்டாங்கன்னா, நான் சொன்ன டேட்டாவை தயவுசெய்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அதாவது என்னென்னா, இதே இந்தியா 2011 இருந்த இந்தியா இருந்திருந்தால், நான் சொல்கிற 487,329 40 லட்சமாக ஆயிருக்கோன்றேன். இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்களே, ஒரு சில குற்றங்கள் மட்டும் பார்க்குறேன், அன்றைக்கி ஃபுல்லாக பேப்பர் ஃபுல்லாக குற்றங்களாக இருந்திருக்கும். இன்றைக்கி வந்து இவ்வளோ திட்டங்கள் போட்டு இவ்வளோ சட்டத்திட்டங்கள் வகுத்தனால தான் குற்றங்கள் கட்டுக்கோப்பில் இருக்குது. சரி, NCPCRல எவ்வளோ உறுப்பினர்கள் சார்? 6.
மொத்தம் ஆறு உறுப்பினர்கள் இந்தியா முழுவதும் பயணம். இந்தியா முழுவதும் ஆறு உறுப்பினர். ஏதேனும் ஒரு சின்ன கிராமத்தில் கன்னியாகுமரியிலையோ அந்த பக்கம் காஷ்மீர்லேயோ ஒரு கிராமத்தில் நடந்தாலும் நீங்கள் போய் பார்ப்பீங்க, அங்கே ஆய்வு செய்வீங்க. அதாவது எப்படின்னா சார், சிவியாரிட்டி ஆஃப் த கேசஸ் ரெண்டு விஷயம் இருக்கணும். அதாவது அந்த குழந்தைக்கு நீதி கிடைக்கவில்லை என்றால் நாங்கள் அங்கே போயிடுவோம். அதுக்கு குக் கிராமமாக இருந்தாலும் சரி, அது எந்த விதமாக இருந்தாலும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் என்னோட ரிப்போர்ட்டில் நீங்கள் சொன்னீங்க 100 டிஸ்ட்ரிக் போயிருக்கேன், 19 ஸ்டேட் போயிருக்கேன். நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அனலைஸ் பாருங்கள், 100 டிஸ்ட்ரிக்ட் 19 ஸ்டேட், நான் ஒரு எல்லா சிட்டி சிட்டியாக போகல, கர்நாடகா போய் பெங்களூர் போகல, உத்தரப்பிரதேஷ் போய் அந்த லக்னோ போகல, நான் சென்றது எல்லாமே இன்டீரியர் கிராமங்கள். அந்தந்த இடங்களில் குழந்தைகள், பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு என்ன அரசாங்கத்தால் நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அப்படி தான் நம்ம வந்து எல்லாமே லூக் அண்ட் கார்னாக நாங்கள் கவர் பண்ணிகிட்ருக்கோம். சரி, ஆறு உறுப்பினர்களும் மாறி மாறி, அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்தந்த இப்போ சைக்காலஜி, சோஷியாலஜி, ஹெல்த், அந்த மாதிரி எதது தேவையோ அவங்க. இப்போ சைல்டு லேபருக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு மெம்பர் இருக்காங்க, குழந்தை தொழிலாளர்களுக்கு மட்டுமே ஒரு மெம்பர் இருக்காங்க, எல்ஆர்சி பாஸ்கோ அதுக்கு மட்டுமே ஒரு மெம்பர் இருக்காங்க. ஸோ அவங்களோட வேலைகள் என்னென்னா, எங்களுக்குள்ளே வந்து எங்கள் ஆணையத்தோட ரோல்ஸ் என்னென்னா, எல்லாருக்குமே ஈக்குவல் பவர்ஸ், நாங்கள் எல்லாருமே எக்ஸாமின் பண்ணுவோம். ஓவராலாக என்னென்னா, குற்றங்கள் நடக்கிற இடத்துக்கு என்சிபிசிஆர் ஆணையம், அந்த குழந்தைக்கு நீதி அநீதி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஆணையம் வந்து அதில் இன்டர்வென்ஷன் இல்லாமல் இருக்காது. பெண்களுக்கான பாலியல் குற்றங்கள் நிறையா நடந்துட்டுருக்கு, கடந்த 6 மாதங்களாக ரொம்ப அதிகரிச்சிட்ருக்கு, இதை எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது குற்றங்கள் வந்து, சி, நான் 2-3 விஷயங்கள் ஏற்கனவே வந்து நான் ப்ராஜெக்ட் அம்பர்லா அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, பள்ளிக்கல்வி ஆசிரியர்கள் மூலமாக ஒரு குழந்தைக்கு குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்ன, எக்ஸ்பெஷலி பெண் குழந்தைகளுக்கு, அதாவது ஒருத்தர் வந்து தொடுதலே வந்து தவறான தொடுதலாக இருக்கலாம், இல்லை சரியான தொடுதல், அதை புரிஞ்சுக்கிற தன்மையை விளக்கிறதுக்கு நிறைய திட்டங்கள் கொண்டு வந்துருக்கோம். அது எக்ஸ்பெஷலி நான் இதை ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, ப்ராஜெக்ட் அம்பர்லாங்கிறது குறிப்பாக பள்ளி செல்லும் சிறு வயது குழந்தைகளுக்கு அந்த ஆசிரியர்களை நம்ம வந்து ட்ரைனிங் பண்ணி அவங்க மூலமாக அந்த குழந்தைகளுக்கு இது எது அப்படின்றத நம்ம கொடுக்குற மாதிரி ஒரு பிளான். அதில் 2 பேஸ், 3 பேஸ். சி, ஃபார் எக்ஸாம்பிள், சட்டம்ன்றது உடனே போட்டு உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, அதுக்கு 2-3 விஷயங்கள் இருக்குது. ப்ராக்டிக்கல், ரெண்டாவது வந்து மக்கள் அதை ஏற்றுக்கிறது விதம், அதுக்கப்புறம் குழந்தைங்க விஷயங்கிறது இன்னும் சென்சிட்டிவ். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், குட் டச் பேட் டச் பற்றி நான் மொத்தமாக ஒரு ஸ்லைடு போட்டேன் அப்படின்னா, அந்த குழந்தையோட பிரசிப்ஷன், அது எவ்வாறு அதை எடுத்துக்கிறோங்கிறது விஷயம் இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து கமிட்டி பேஸில் போட்டு பண்ணிகிட்டு இருக்கோம். பெண், நீங்கள் கேட்ட கேள்வி, பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சுட்டு இருக்குன்றது அலாமியாக வச்சு நீங்கள் கேட்குறீங்க, பட் அதுக்குண்டான நடவடிக்கைகளும் சைமன்டேனியஸாக, சி, ஒன் சைடில் நியூஸ் மட்டுமே பார்க்குறதுக்கு நீங்கள் என்சிபிசிஆரோட வெப்சைட்லேயும் உள்ள, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நீங்கள் சொல்லக்கூடிய ஏதோ ஒரு குக்கு கிராமம் இந்தியாவில் நடந்தது அப்படின்னா, ஒரு சின்ன விஷயம் என்சிபிசிஆர் நடவடிக்கை எடுத்திருக்கா அப்படின்னா, கண்டிப்பாக நாங்கள் வந்து வெப்சைட்டில் வெளியிடுவோம். அதை ஏன் வந்து குழந்தைகளின் நலன் கருதி அந்த குழந்தையோட பேரோ அந்த குழந்தையோட புகைப்படமோ நாங்கள் தான் அதை வந்து ரொம்ப ஒரு கண்டென்ட்டாக வச்சுருப்போம், ஏன்னா குழந்தைங்கன்றவங்க வளர்றது. ஸோ அதனால் சில விஷயங்கள் வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்கள். ஸோ அதனால் வந்து நிறையா பேருக்கு வந்து என்னென்னா, ஆணையம் நடவடிக்கை எடுத்தார்களா இல்லையா அப்படின்ற கொஸ்டின் வரும். ஆனால் உண்மை என்னென்னா, அது அந்த குழந்தைகளின் நலன் கருதி மறைக்கப்படுகிறது. இதுதான் வந்து ஆணித்தனமான உண்மை சார். நம்ம நினைப்போம், கேரளாவில் ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம், ஐயோ வாட்ஸ்அப்பில் வந்திருக்கு குழந்தைகள் ஆணையம்னு ஒன்று இருக்கு, இவங்க என்ன பண்ணாங்க, சே, இதை பார்க்குறதுக்கே சங்கட்டமாக இருக்கு, இவங்கெல்லாம் அப்படிம்பாங்க. பட் அந்த குற்றங்களுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்து அந்த குழந்தைக்கு வாழ்வாதாரத்தையும் உறுதி செஞ்சு அந்த குழந்தைக்கு அடுத்த என்ன தேவையோ அது பெயர் மறைக்கப்படணும், அதுக்கப்புறம் அந்த குழந்தை இந்த மாதிரி ஒரு சம்பவம் வாழ்க்கையில் பார்க்கவில்லை என்ற நோக்கம் வரும்வரை ஆணையம் ஃபாலோ பண்ணுவோம் சார். இதுதான் ஆணையத்தோட உண்மையான ரோல். ஸோ இதில் வந்து வெளியேருந்து நீங்கள் பார்க்கும்போது வித்தியாசமாக தெரியும் என்ன அப்படின்னா, வந்து கேரளாவில் நடக்குது, பீகாரில் நடக்குது, இந்த தமிழ்நாட்டில் நடக்குது, ஐயோ ஒரு கிளாஸ் டீச்சர் போட்டு அடிக்கிறாரு. விஷயம் என்னென்னா, ஆணையம் நடவடிக்கை எடுத்து அதை பப்ளிசிட்டி பண்ணி ப்ரொபகண்டா பண்ணணுன்ற அவசியம் இல்லைன்னு நான் சொல்கிறேன். எனக்கு தேவை என்னுடைய குழந்தைகள், இந்தியாவில் உள்ள அத்தனை குழந்தைகளும் சேஃபாக இருக்கணும், அவ்வளோதான். சரி, உங்களை வழிநடத்துபவர்கள் இந்திய அரசில் எந்த அமைச்சகத்தின் கீழே? குழந்தைகள் மற்றும் பெண்கள் நல அமைச்சகம் தான். ஹானரபிள் மினிஸ்டர் ஸ்மிருதி இரானி வழி நடத்துகிறாங்கன்றதோட, ஆணையம்ன்றது குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் அண்ட் கமிஷன், அவங்களுக்கு அமைச்சகத்துக்கு கீழே தான் இது வருது. மேடம்க்கு கீழே தான் இது வரும். இதுக்கு முன்னாடி மாண்புமிகு அமைச்சர் மேனகா காந்தி மேடம் இருந்தாங்க, அதற்கு மேலே வந்து மாண்புமிகு பாரத பிரதமரில் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ளதான் என்சிபிசிஆர், தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம், தேசிய பெண்கள் ஆணையம். இதெல்லாம் இல்லை, மேனகா காந்தி இருக்கும்போது கொஞ்சம் ஆக்டிவாக இருந்த மாதிரி தெரிஞ்சது இந்த டிபார்ட்மெண்ட். நீங்கள் சொல்கிறீங்க இப்போ ஸ்மிருதி இரானி அவங்க அந்த அளவுக்கு இதை ஃபாலோ பண்ணுறாங்க, அதாவது அப்படின்றது தெரியலையே. இல்லை அப்படி அப்படின்னா, இப்போ உங்கள் டெலிவிஷன் வந்து ஆதான் டிவி வந்து ஆக்டிவாக வந்து ஒரு மார்ச்சுக்கு முன்னாடி பயங்கரமாக ஆக்டிவாக இருந்துச்சு. மார்ச்லேருந்து இது வரைக்கும் என்ன சார் அப்படின்னா, ஆக்டிவ்னஸ் இல்லைன்னா, ஏன்னா நீங்கள் ஷோஸ் எடுக்கலை கோவிட் ரீசன், அந்த மாதிரி உலகமே ஒரு ரீசன்னால ஃபாலோ பண்ணி பிரசிப்ஷனில் போயிட்டுருக்கு. மேடம் சார்ஜ் எடுத்து 2 வருஷத்தில் 1 வருஷங்கள் வந்து இப்போ இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் இந்த இப்போ அக்டோபர் ஆகிடுச்சு. ஸோ இந்த 8 மந்த்ஸில் இப்போவும் திருப்பி சொல்கிறேன், ஃபால்ஸ் பெர்செப்ஷன், நிறையா விஷயங்கள் வந்து மேலே நடந்துகிட்டு இருக்கு. ஒரு அமைச்சர் தன்னுடைய துறையை கவனிக்காமல் இருக்காங்க அப்படின்றது
வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இல்லை ஆக்டிவாக இருக்காங்களான்னு தெரியலன்னு நான் கேட்குறேன். ஆ தெரியல, இது நியாயமான கேள்வி. அது எப்படின்னா ஆக்டிவாக இருக்காங்கிறதுக்கு சான்று தான். சரி, நான் தமிழ்நாட்டில் இங்கே இருந்தாலும் நாகாலாந்திலும் மிசோரலுமே 15 கேஸ் பதிவு பண்ணியிருக்கேன் இதே லாக்டவுன் பீரியடில். மொத்தமாக ஆல் ஓவர் இந்தியாவில் உங்களுக்கு 143 கேஸ்க்கு மேலே நாங்கள் பதிவு பண்ணுறோம். 24/7 நீங்கள் சொன்னால் வந்து எந்த ஆணையமும் நீங்கள் வந்து இது சொன்னால் நம்ம ரொம்ப கடினமாக இருக்கும் இதை ஏற்றுக்கிறதுக்கு. ரெண்டு கன்சல்டன்ட், ரெண்டு டீம், சீனியர் டெக்னிக்கல் எக்ஸ்பெக்ட், என்சிபிசிஆர் கிரீவன்சஸ்ன்னு போட்டு எங்களுக்குள்ளே நாங்கள் வந்து மிட் நைட்டில் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் எடுத்துகிட்டே இருப்போம். 24 மணி நேரம் உழைக்கும் ஒரே ஆணையம் வந்து என்சிபிசிஆர். என்னையே நீங்கள் தொடர்பு கொண்டாலும் சரி, 1098 குழந்தைகளுக்கான, அது நான் பல பல கூட்டங்களில் பல இடங்களில் நான் ரொம்ப ப்ரொமோட் பண்ணி சொல்கிற விஷயம் அது. அந்த 1098 தொடர்பு கொண்டாலே அந்த குழந்தைக்கு ஒரு ஒரு மினிமம், அதாவது சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி, சைல்டு வெல்ஃபேர் அந்த அந்த மாவட்ட நிர்வாகத்துக்கு கீழே போகும். மாவட்ட நிர்வாகம் சரியான நடவடிக்கை எடுக்கிறாங்களான்னு பார்க்குறதுக்கு நாங்கள் சில விஷயங்கள் வந்து சுயமூட்ட மாதிரி போடுறோம். எங்களை எளிதில் தொடர்பு கொள்ளணும்னா என்சிபிசிஆரோட வெப்சைட்டில் எங்களோட முழு விவரங்களும் இருக்குது, இமெயில் ஐடி இருக்குது, அது போக இபாலன் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓப்பனிங் ஆன் போர்ட்டல் கம்ப்ளைண்ட் சிஸ்டம் இருக்குது. கம்ப்ளைண்ட் சிஸ்டம் இப்போ நவடேஸ் வந்து நான் சொன்ன மாதிரி சமூக வலைத்தளங்களில் எஸ்பெஷலி ஃபேஸ்புக்கில் கூட நாங்கள் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்தாலுமே எடுக்கிறோம், ட்விட்டரில் நாங்கள் கம்ப்ளைண்ட்ஸ் எடுக்கிறோம், எல்லா வகையிலையும். அதாவது எங்களோட நோக்கம் என்னென்னா கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணுறதை எளிதாக்கணுன்றது மாதிரி தான். இந்த விஷயம் நடந்துருச்சா, இத்தனை மணி நேரத்துக்குள்ள ஆக்ஷன் எடுத்தமா அப்படின்ற மாதிரி கொண்டு வரணும். ஸோ அதனால் எளிதாக தான் வச்சுருக்கேன். என்னை வந்து அனைத்து வகையிலையுமே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், தொடர்பு கொள்ள முடியாதுன்றது எனக்கு கிடையாது. எஸ், சமீபத்தில் அந்த நீட் தேர்வு எழுதுறதுக்கு தேர்வு நாள் வந்த சமயத்தில் ஒரு சிலர் இறந்ததெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதே போல் இன்னும் சில நாட்களில் அந்த தேர்வு எழுதியவர்களுக்கு ரிசல்ட்லாம் வரப்போகுது. எப்படி பார்க்குறீங்க அந்த தேர்வு மீதான பயம் அந்த மாணவர்களுக்கு, குழந்தைகளுக்கு வர்றதுக்கு என்ன காரணம்? சார், நான் ஏற்கனவே என்னோடய இதில் ஒரு பத்திரிகை செய்தியில் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன், தற்கொலை எதற்கும் தீர்வாகாது அப்படின்றது நான் தெளிவாக ஒரு மெசேஜ் சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிப்பிட்ட விஷயங்கள் வந்து நம்ம மாணவர் சமுதாயத்துக்கு எடுத்து சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறதுக்காண்டி தான் ஒரு சில செய், அத்தனை பேரும் கல்வி இருக்கா, அத்தனை பேருக்கும் பொறுப்பு இருக்கா, அத்தனை பேருக்கும் சமுதாயத்தில் ஒவ்வொரு கடவுள் வந்து எல்லாருக்கும் எல்லாமே கொடுக்கல. அப்போ கொடுத்தது தவறாக பயன்படுத்தக்கூடாது. இப்போ என்னை கேட்டிங்க அப்படின்னா, நீட் எக்ஸாம் அப்படின்னா அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத வழிநடத்தலாமே ஒழிய, ஐயோ இந்த எக்ஸாம் எழுதணும், அதாவது இது எல்லாமே சுற்றுப்புற சூழல்களால் வர்ற வந்து பிரச்சனைகள் தான். ஒரு தற்கொலைன்னு ஒரு குழந்தை முடிவு எடுக்கிறான்றதோட துயர சம்பவம் எதுவுமே கிடையாது. ஐ அக்செப்டட். பட் அதுக்கு உண்டான சுற்றுச்சூழலை இழக்க தவறிய அவர்களின் நண்பத்தார், நண்பர்கள், குடும்பத்தினர், குறிப்பாக பெற்றோர்கள் வந்து கண்டிப்பாக வந்து இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது சார். ஏன்னா ஒரு குழந்தைக்கு என்ன டாய்ஸ் விளையாடணும், இந்த வயசில் கிரிக்கெட் விளையாடணும், இந்த வயசில் வந்து படிக்கணும், இந்த நேரத்தில் படிக்கணுன்ற எடுத்து சொல்லக்கூடிய கைடன்ஸ் வந்து ஒரு தாய் தந்தை தான். தாய் தந்தை இல்லைனாலுமே அவங்களுடைய குழந்தைக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறவங்க ஆசிரியர்கள் இருக்கலாம், யாராவது ஒரு ஆள் கரெக்டான கைடன்ஸ் கொடுக்கணும். சி, நான் நீட்டுக்கு எகெயின்ஸ்ட், நீட்டுக்கு பாஸ் இல்லை வந்து நீட்டுக்கு நான் வந்து ஆதரவு அப்படிங்கிற விஷயத்தோட, நீட் மாதிரி நல்ல எக்ஸாம்ஸ் அது வந்து கண்டிப்பாக நடக்கணும். அதுக்கு வந்து குழந்தைகள் வந்து மனரீதியாக குழந்தைகளை நம்ம தயார்படுத்தணும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து நம்ம குழந்தைகள் வந்து தயார்படுத்துன்றது ஒரு கண்ட்ரியே. நான் படிக்காத ஒரு சப்ஜெக்ட்லேருந்து கேள்வி கேட்குறாங்கன்றது தான் இப்போ இருக்கிற பிரச்சனையே. யார் சார்? மாணவர்கள் சொல்கிறது அதுதானே, மாணவர்களும் பெற்றோர்களும் சொல்கிறது, நான் படிக்காத ஒரு சப்ஜெக்ட்லேருந்து எனக்கு கேள்வி கேட்குறாங்க, அதுதான் நீட்டாக இன்றைக்கி வந்து நிற்கிது அப்படின்றது தான் பிரச்சனை. சரி, இது வந்து நீங்கள் ரெண்டு மூணு விஷயங்கள் வந்து இதில் நீட்டுக்கான எதிர்ப்பு இதுதான் சார் நான் சொன்னது தான். சரி, நான் என்ன கேட்குறேன், இப்போ ஓப்பனாகவே நம்ம பேசுவோம். நீங்கள் வந்து நீட்டுக்கு வந்து ஆதரவாளராக எதிர்ப்பாளரா? யார்? நான் செய்தியாளர் சார். நான் மக்களோட மக்கள், மக்களில் ஒருத்தராக இருக்கு. சரி, மக்களில் ஒருத்தராக உங்களுடைய கருத்தை சொல்லி. நான் படிக்கும்போதெல்லாம் நீட்டெல்லாம் இல்லை சார். ஆனால் அதே இப்போ எதற்கு அந்த நீட் தேவை? 12ஆம் வகுப்பில் மதிப்பெண் எடுக்கிற ஒரு சின்ன 12ஆம் வகுப்பு மதிப்பெண்ணை வைத்து அவர் வந்து மருத்துவம் படிக்கக்கூடாதா? நல்ல கேள்வி. ஒரு ஏழை மாணவன் மருத்துவர் ஆயிடக்கூடாதுன்றது தான் பிரச்சனைன்றாங்க. ஏழை மாணவர்கள் மருத்துவம் ஆக, நீட் படித்து மருத்துவர் ஆகவில்லைன்றதை உங்களால் ப்ரூவ் பண்ண முடியுமா? ஒரு ஏழை மாணவன் நீட் மட்டுமே படித்து மருத்துவராக முடியும் அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ண முடியும். சரி, கோயம்புத்தூரில் அந்த வாட்ச்மேனோட நீங்கள் கேட்ட கேள்விக்கு, சி, நீட் வந்து ஏழை மாணவர்கள் மருத்துவம் வந்து நாங்கள் நீட் எழுதி தான் வரணுமான்லாம் கேட்குறாங்க. இப்போது ஒரு இஃப் யூ மெட் டாக்டர் ஆர்ஜி ஆனந்த், நீட் எழுதி தான் நீங்கள் வந்து எம்பிபிஎஸ் ஆனீங்களா? நான் இருக்கும்போது நீட் இல்லை, அந்த வாய்ப்பு எனக்கு ஆண்டவன் கொடுக்கல. கொடுத்துருந்தானா ரொம்ப பெரிய கோடி. நீட் இருந்தால் நீங்கள் வரவேற்றிருப்பீங்க, எழுதியிருப்பீங்க. சார், அதாவது ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், இல்லை பேசுறதுக்கு நல்லா இல்லை, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், இதை மட்டும் நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். இது கரெக்டாக நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன். என்னென்னா, ஒரு இப்போ நீங்கள் இங்கேருந்து போகிறீங்க, அதாவது உங்கள் நம்ம டீம் போகிறீங்க, இது இங்கே ஒரு விஷயம் நடக்குது, உங்களுக்கு வேண்டப்பட்டவரோ ஒரு நண்பரோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுட்டார். சரியா? மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டபோது கேஷுவாலிட்டி மெடிக்கல் ஆஃபீஸர் அவங்க வருவாங்க. உள்ளே வந்தவொடனே நீங்கள் ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கலாம், நான் வந்து என்சிபிசிஆர் மெம்பராக இருக்கலாம், பொதுமக்களாக இருக்கலாம், எல்லாருடைய முதல் கேள்வி என்னென்னா, டாக்டர், டாக்டர் எப்படி பார்க்குறோம், கடவுளாக பார்ப்போம், டாக்டர் என்னாச்சு, என் நண்பர் இது மாதிரி காலையில் செய்தி சொன்னாங்க வந்திருக்கோம்,
அப்போ அந்த இடத்தில் அவனுக்கு அறிவு இருக்கிறதா இல்லையாங்கிறத ஆராய்ஞ்சிக்கிறதுக்கு வழி இருக்கா? சரி, அதாவது அங்க நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, அது எழுதுனா தான் வரும். இல்லை சார், தவறான ஒரு தகுதி தேர்வை ஏன் தவறாக நினைக்கிறீங்க? இது தகுதி, டாக்டர் ஆக வேண்டும் என்றால் நீட் எழுத ஆக வேண்டும் என்ற தகுதி. நம்ம வந்து அப்பாடி என்னுடைய நண்பனோ என்னுடைய ஆளோ வந்து சரியான மருத்துவம் அவனை கிடச்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத உறுதி செய்கிறதுக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த தகுதி தேர்வை நீ எழுது, நீ மருத்துவர் மட்டும் இல்லை நாட்டையே ஆளலாம், ஆனால் அந்த தகுதி தேர்வுக்கு பயந்துக்கிட்டு அதுக்குண்டான விஷயங்கள் வச்சு ஐ டோன்ட் வாண்ட் டு என்டர் இன் டு த அந்த பொலிட்டிக்கல் விஷயத்தில் நான் வரல. சரி, சமீபத்தில் கொரோனாவுக்கு முன்னாடி நீங்கள் திருமதி லதா ரஜினிகாந்தை வச்சு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று சென்னையில் பண்ணிட்டு இருந்தீங்க. கொரோனாவுக்கு ஆமாம். எஸ், என்ன மாதிரி ஃபங்க்ஷன் அது? எதற்காக அவங்களும் குழந்தைகள் நல ஆணையத்தில் நீங்கள் அதை பார்ட்டிசிபேட் பண்ணிங்க? இது ஒரு நல்ல கொஸ்டின். நிறைய பேர் என் நண்பர்கள் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. சரி, விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, லதா ரஜினிகாந்த்ன்றதுக்கு மீறி அவங்க வந்து ரஜினிகாந்தோடைய துணைவியார் என்பதை மீறி அவங்க வந்து குழந்தைங்க விஷயத்தில் 25 ஆண்டுகளுக்கு மேலாக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டுருக்காங்க. பீஸ் ஃபார் இந்தியா ஃபவுண்டேஷன், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் யாராக இருந்தாலும் ஆணையத்திற்கு நாங்கள் வந்து குழந்தைகளுக்கான விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அது எந்த ஏஜென்சியாக இருந்தாலும் சேர்ந்து தான் பண்ணுவோம். சரி, இது என்ன இதில் என்ன இதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆர்கனைசேஷனோட நம்ம சேர்ந்து ஃபங்க்ஷன் பண்ணனால அது வந்து ஹைலைட் ஆனிச்சு. ஏன்னா அவங்க மிஸ்ஸஸ் லதா ரஜினிகாந்த் அப்படி ரஜினிகாந்தும் வந்திருந்தார் அந்த ஃபங்க்ஷன். இல்லை, கண்டிப்பாக இது ஒரு நல்லது நடக்குதுன்ற போது நல்லவங்க வரதானே செய்வாங்க, இது ஒரு தப்பு கிடையாது. சரி, அது நல்ல விஷயம். பீஸ் ஃபார் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு குழந்தைகளை, ஆதரவற்ற குழந்தைகளை எவ்வாறு வழி நடத்துவதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு முற்போக்கான சிந்தனையோட ஒரு இது பண்ணாங்க. அதுக்கு நிறைய, அதாவது ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாலேருந்தே நல்ல ஒரு 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 சப்போர்ட். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, அது தமிழ்நாடு பேஸ் கிடையாது, அவங்க ஆல் இண்டியா லெவல் பேஸ். ஸோ அது 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 அதுக்காண்டி ஒரு ரீசன்காண்டி தான் ஆணையம் அதுக்கு வந்து சிறப்பு உரிமையை கொடுத்து. இப்போ ஆர்ஜியான தான் நான் வரல, ஆணைய உறுப்பினர் தான், என்சிபிசிஆர் தேசிய குழந்தைகள் ஆணையத்தின் மெம்பராக தான் நான் வந்தேன். ஸோ ஆல் இந்தியா லெவலில் அது நல்ல ஒரு இம்பாக்ட் இருக்குது. அது அதோட முடிவுகள் வந்து உங்களுக்கு வர வர தெரியும். சரி, இப்போ கொரோனா அதிகரித்து கொண்டிருக்கிறது, நிறைய விஷயங்கள் பள்ளிகள்லாம் திறக்கலான்ற ஒரு முடிவை எடுத்துகிட்டு இருக்காங்க, ஆனால் தாமதமாகிட்டே இருக்குது. சரியான நேரமாக சார் ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணலாமா? சார், என்னை பொறுத்த வரைக்கும் அன்டில் நியூ நார்மல், அது வந்து அடல்ட்ஸ் இந்த மாதிரி வாழ்க்கை முறை மாஸ்க் போட்டுக்கொண்டு எத்தனை குழந்தைகள் வந்து உங்களுக்கு வந்து மாஸ்க் போட்டு சோசியல் டிஸ்டன்ஸோட எவ்வளோ பேர் நம்ம பண்ணுவாங்கன்றது. இன்ஃபேக்ட் 2 முறை 3 முறை நான் மாநில அரசாங்கம்னு சொல்கிறது எல்லா மாநில அரசாங்கங்களுமே சொல்கிறேன், 2 மாநில அரசாங்கங்களும் நிறைய பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் அதில் வந்து முயற்சிகளில் வந்து பாதி வச்சுட்டு இல்லை இது இன்னும் இன்னும் ரிஸ்க்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி ரெண்டு விதமாக அது பதில் சொல்லலாம். ஒரு மெம்பராக ஆணைய உறுப்பினராக கேட்டிங்க அப்படின்னா, ஹோம் மினிஸ்ட்ரியோட வழிகாட்டுதல் என்னவோ அதை ஃபாலோ பண்ணலாம் ஒரு ஆணைய உறுப்பினராக. ஒரு மெம்பராக இது பண்ணலாம். ஒரு ஆர்ஜியானது ஒரு டாக்டராக கேட்டிங்கன்னா, இட்ஸ் நாட் அ ஐடியல் டைம். இப்போ சரியான நேரம் இல்லை. இல்லை சார், அதாவது வந்து சரியான நேரம் இல்லை அப்படின்றத விட இட்ஸ் நாட் ஐடியல் டைம், ஏற்றக்கொண்ட வேண்டிய நேரம் இல்லை. சரியான நேரம் இல்லை நம்ம சொல்லவே முடியாது. சரி, நாளைக்கு நீங்கள் ஸ்கூலில் திறந்து வச்சு நீங்கள் 10 ஸ்டூடெண்ட் உட்கார இடத்துல 3 ஸ்டூடெண்ட்டை மட்டும் எடுத்து கிளாஸ் எடுக்கலாம், ஐடியல் டைம்னு ஒன்று இருக்குது, அதற்குண்டான நேரம் அது வரட்டும். இந்தியா முழுக்க வந்து எதனா சொல்கிறேன், அதாவது கேசஸோட லோடும் ப்ளஸ் அந்த ஏரியாவோட இப்போ கண்டாமினன்ட் ஜோன் நம்ம பிரித்தோம் இல்லையா. ஸோ தமிழகத்தை பொறுத்தவரை இன்னும் வந்து அந்த ஜோன்லேருந்து வெளியே வந்த இது இல்லை. 5000 கேஸ் வந்து டெய்லி வந்து பாசிட்டிவ்ஸ் வந்துட்டு இருக்கும்போது இன்னும் சிந்தித்து இன்னும் சிறப்பாக மாணவர் நலம் கருதி ஏதாவது நல்லதாக வந்து பண்ணலாம். என்னைய பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டால் கூட நமக்கு, ஏன்னா கண்டெயின்மெண்ட் ஜோனில் இருக்கும், நமக்கு கேசஸும் நிறையா வந்துட்டுருக்கு. ஸோ என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா, மேக்ஸிமம் இன்னும் டைம் எடுத்து கூட பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் தெர் ஷுட் பி சேஃப்டி அண்ட் செக்யூர், அது மட்டும் நம்ம அஷ்யூர் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அப்படி இல்லைனாலுமே ஆணையம் வந்து அதை கண்காணிச்சுட்டு தான் இருக்கும். எல்லா ஏரியாலையுமே கைட்லைன் ஃபாலோ பண்ணுறாங்கன்றது ஒன்று சார், பட் ஆனால் ஃபீஸபிளாக மக்கள் என்ன ஏற்றுக்கிறாங்கிறத நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். இந்தியா வந்து பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பான ஒரு நாடா, ஒரு தகப்பனாக நான் சொல்லுங்கள் சார். ஒரு தகப்பனாக நான் சொல்ல வேண்டிய கடமையோட 100% இந்தியா பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பான நாடாக மாண்புமிகு பிரதமர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் பொற்கரங்களில் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. சிதைக்கப்பட்ட இருந்தது, அதில் என்ன ரீசன்னா அதெல்லாம் நீங்கள் இன்டெப்த்தாக போகாதீங்க. சரி, பட் ஒரு சிதைக்கப்பட்ட விஷயத்தை கொடுக்கும்போது அது கட்டுமான நேரம் இருக்கிறது இல்லை. இப்போ வந்து கட்டுமானம் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் என்னோடய சோசியல் மீடியா நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னீங்க இல்லையா, எடிஃபிஸ் ஆஃப் நியூ இண்டியான்னு போடுவேன். அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு தகப்பனாக நான் சொல்கிறேன், இந்தியா இப்படி ஒரு ஆட்சியில் ரொம்பவே நல்லாவே வந்துட்டுருக்கு. இதுக்கு என்னென்னா, திட்டங்களை வந்து கீழேந்து பார்க்குறதோட மேலேந்து பார்க்குறதுன்றது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக பாதுகாப்பான நாடு தான் இந்தியா. மிக்க நன்றி டாக்டர் ஆர்ஜி ஆனந்த் சார். நிறைய கேள்விகள், இந்த சமுதாயத்துக்கு போய் சேர வேண்டிய நிறைய விஷயங்களை தான் நாம் பேசியிருக்கோம். கண்டிப்பாக சார், உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய நேரமும் எங்களுக்காக கொடுத்த மிக்க நன்றி சார். தேங்க்யூ. நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு குடிப்பறக்கத்து நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.